हेलो फ्रेंड्स वेलकम टू मदरी टू मलेशिया कुकिंग चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி தான் அதாவது எல்லா குழம்புகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை முதமுதல பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரியும் அதுக்கு முன்னாடி கைமணம் மாறாமல் வீட்டிலேயே பக்குவமா செய்யப்பட்ட நம்ம மதுரை டு மலேசியாவோட பிரியாணி மசாலாவை நீங்க வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க மேல தெரியற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பிரியாணி மசாலாவோட வீடியோவை பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபி வந்து நம்ம விறகடுப்புல தான் பண்ண போறோம் அதுக்காக இப்போ வந்து நம்ம விறகடுப்பு குட்டிக்கலாம் லைட்டா மண்ணை ஊத்தி நெருப்பு தட்டிட்டோம்னா அடுப்பு குட்டிரலாம் ஈஸியா இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து விறகடுப்பு பயன்படுத்தி தான் எல்லாமே செஞ்சாங்க இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா விறகடுப்புல வந்து நம்ம மண் சட்டி வச்சு ஒவ்வொரு பொருளையும் வறுத்து போட்டா நல்ல வாசம் கிடைக்கும் குழம்பு வச்சு நம்ம கூட்டும்போது இந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் சோ அதனால நான் உங்களுக்காக இந்த மெத்தட்லயே பண்ணலாம்னு இருக்கேன் இப்போ வந்து நம்ம மண் சட்டியை வந்து நல்லா காய விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் உருட்டு உளுந்தை வந்து 150 கிராம் எடுத்துர்க்கேன் நான் இன்னைக்கு 1.5 கிலோ வத்தல் வாங்கி இருக்கேன் அதுக்கு தகுந்தாப்புல தான் நான் எல்லா பொருளும் போடுறேன் 1.5 கிலோ வத்தலுக்கு நான் 1 கிலோ மல்லி எடுத்துர்க்கேன் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இத தாம்பளத்துல கொட்டிக்கலாம் அடுத்து 200 கிராம் கடலப்பருப்பு இதை வந்து நம்ம ஈரத்தன்மை போக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் கடலப்பருப்பு பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா எந்த குழம்புக்கு நீங்க போட்டாலும் நல்ல கொழகொழப்பு தரும் அதுக்கு தான் இந்த கடலப்பருப்பு யூஸ் பண்றது இந்த மசாலா பொடியை வந்து நீங்க கறி குழம்பு கோழி குழம்பு மீன் குழம்பு நண்டு குழம்பு புளி குழம்பு பாவக்காய் குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு வத்தல் குழம்பு எல்லா குழம்புகளுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க சாம்பாருக்கு கூட இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மசாலா பொடியில நான் துவரம் பருப்பு முதற்கொண்டு சேர்க்கிறேன் இந்த மசாலாவை நாங்கள் இப்போ விற்பனையும் செய்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ அடுத்து நான் 200 கிராம் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது பேக் பெயின் வரக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் அதிகம் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ஏன்னா தனிப்பட்டு யாருமே கருப்பு உளுந்தை வந்து எடுத்து செய்கிறது இல்லை ஏன்னா கருப்பு உளுந்தை வேக வச்சு வெள்ளம் தட்டி சாப்பிடுவாங்க இப்போ யாரும் அதை சாப்பிட்றது இல்லை அதனால் இந்த மாதிரி குழம்புல சேர்த்து நம்ம சேர்க்கும்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல பேக் பெயின்லாம் வந்து நல்ல ரிலீஃப் ஆகும் அதனால் வந்து நான் 200 கிராம் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது ப்ளஸ் இந்த மசாலாவுக்கு இது வந்து அதிகமான ஒரு சுவை கொடுக்கும் இதை இப்போ வந்து நம்ம தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம் அடுத்து வந்து நான் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து நான் 150 கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம் சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசாலாவுக்கு வந்து சேர்த்தோம்னா நல்லா வாசம் கிடைக்கும் நீங்கள் வந்து குழம்பு வைக்கும்போது தனியாக சீரகம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை இதில் சேர்த்துருக்க சீரகமே போதும் இது நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் சீரகத்தை கருகிடும் அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தாலே போதும் அடுத்து வந்து நான் ஒரு 150 கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்தன்மை இருக்குது ஏன்னா நம்ம இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து ஹீட் கொடுக்கக்கூடிய பொருள் குழம்பு பொயில எப்பயுமே வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து வெந்தயம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம வந்து குழம்பு பொடியில் சேர்த்துட்டாலே போதும் இந்த பொடியை போட்டாலே நீங்கள் எதையுமே போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்தாலே போதும் வெந்தயம் வந்து குழம்புகளுக்கு வந்து ரொம்ப வாசம் கொடுக்கும் குழம்பு வேகும் போதே நல்ல ஸ்மெல் வரும் வெந்தயத்தையும் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தாலே போதும் ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் வறுப்படக்கூடிய பொருள் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து எல்லாத்தையும் தாம்பாளத்தில் கொட்டியாச்சு அடுத்து வந்து நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன் 150 கிராம் இந்த துவரம்பருப்பு சேர்த்ததுனால நீங்கள் இந்த பொடியை வந்து சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக துவரம்பருப்பும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு பொடியில் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இதையும் கொஞ்சம் நம்ம வந்து கடலப்பருப்பு பதத்துக்கு வறுத்தா போதும் அதை எப்படி நம்ம செவக்க வறுத்தோமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இந்த மசாலாவில் நாங்கள்
கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கெமிக்கல் பொருள் எதுவுமே நாங்க சேர்க்கல. இந்த மசாலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மார்க்கெட்ல வாங்குற பாக்கெட் மசாலாவை விட நம்ம மசாலா வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும், உரப்புத்தன்மை அதிகம் இருக்காது, காரம் ரொம்ப அதிகம் இருக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து வந்து நான் இதில் வந்து மஞ்சள் சேர்க்குறேன். நான் வந்து மஞ்சள் வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் அதிகம் வந்து மஞ்சள் சேர்க்குறது கிடையாது குழம்புல, ஏன்னா குழம்போட நிறத்தையே மாற்றிடும். குழம்பு பொடினா சிகப்பாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். மஞ்சள் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா மஞ்சள் கலரில் போயிடும். அதனால் நீங்கள் குழம்பு யூஸ் பண்ணும்போது எப்பயுமே தனியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே அப்படி போட்டு தான் குழம்பு வைப்பேன். மஞ்சளை வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஹீட் ஏறினாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். 1.5 கிலோ வத்தலுக்கு 1 கிலோ மல்லி நான் சேர்க்குறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ மல்லி சேர்ப்பாங்க. நான் ஏன் அப்படி சேர்க்கலன்னா மற்ற இன்கிரியன்ஸ் ஃபுல்லாக நான் 200 கிராம் 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் கூட்டி பார்க்கும்போது 2 கிலோ வந்துடும். அதனால் மல்லி அதிகம் சேர்த்துட்டோம்னா உரப்புத்தன்மையே இல்லாமல் போயிடும். அதனால் மல்லி அதிகம் சேர்க்காதீங்க. மல்லியை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஹீட் ஏறினாலே போதும். மல்லியை வந்து நீங்கள் எடுத்துடலாம். பாருங்க இப்போ எல்லா பொருளையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நான் வந்து 1.5 கிலோ மிளகா வத்தலை வந்து 2 நாளாக வந்து நல்ல வெயிலில் காய போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்து பார்த்தாலே போதும், அப்படியே உடையும் அந்த அளவுக்கு மிளகா வத்தல் காஞ்சிருக்கணும். பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து மிஷினில் கொண்டு போய் திரித்து கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் இப்போ நல்லா வந்து சளிச்சு நம்ம சம்பளத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய சம்பளத்தில் நீங்கள் அமைக்க அமைக்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கூட இந்த மிளகாய் பொடி கெடாது. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஒரு சின்ன சம்பளத்தில் எடுத்து கிச்சனில் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறத நல்லா மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி படாமல் கெடாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தேவைப்பட்ட அவசியங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை வீடு தேடி எங்கள் மதுரை டு மலேசியாவோட குழம்பு மசாலா பொடி வரும். மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய பேக்கெட் மசாலாவை விட எங்களோட மசாலாவை வந்து நாங்கள் ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ரொம்பவே சுத்தமான முறையில் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வாங்கி நீங்கள் எல்லா வகையான குழம்புகளுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தி வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் வீடு தேடி இந்த மசாலா வந்துடும். நாங்கள் கூரியர் சர்வீஸும் வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 டேஸில் மசாலாவை வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.